ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பிப்பார் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொங்கனூர் என குட்டை ரங்கம் மாட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இவரிடத்துல முப்பது நாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் கன்றுகள் விற்பனைக்காக இருக்குது எந்த நேரமும் முப்பது கன்றுகள் இருந்து ஐம்பது கன்றுகள் எந்த நேரமும் அவருடைய ஃபார்மில் விற்பனை செஞ்சுக்கிட்டே இருக்கார் இந்த கன்று பாருங்க ரொம்ப ரொம்ப நல்ல அழகான கன்றுங்க நல்ல குட்டையாக அவ்வளோ லட்சணமாக இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பரான கன்றுங்க அதே மாதிரி இந்த மூன்று கன்றுகள் பாருங்கள் சேல்ஸுக்காக அனுப்பியிருக்காங்க அதாவது நம்மளுடைய வீடியோவை பார்த்து ஆன்லைன் மூலியமாகவே அமௌண்ட் சென்ட் பண்ணி இருக்கக்கூடிய இடத்த மட்டும் சொல்லி அந்த இடத்துக்கு ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் செஞ்சுருக்காங்க அதனால தான் இந்த வீடியோவும் எடுத்துருக்கிறாங்க இந்த வீடியோ பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் இந்த மாடு சேல்ஸ் பண்ணிருக்காரு அதே மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா ஐந்து சினை ஊசிகள் ஃப்ரீயாக தராங்க அதே மாதிரி ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் செஞ்சு தராங்க நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்து ஓகே பண்ணி மாட்டுக்கு உண்டான ரேட்டை மட்டும் பேசி அனுப்பிவிட்டால் போதும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து இறக்கிடுவாங்க ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்ட் தான் அதே மாதிரி நீங்கள் நேரில் வந்து பார்த்து கூட வாங்கிக்கலாம் அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குடியாத்தம் என்ற பகுதியில் இவருடைய ஃபார்ம் இருக்குது ஆந்திராவிலையும் இவருடைய ஃபார்ம் இருக்குது நீங்கள் போய் நேரில் பார்த்து வாங்கிறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் கன்றுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகான கன்றுகளாக இருக்குங்க அதே மாதிரி ஒயிட் கலர்லேருந்து கருப்பு விலையிலேருந்து செவலை நிற கன்றுகள் இருந்து எல்லா விதமான கன்றுகளும் இவரிடத்துல விற்பனைக்காக இருக்குது கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க இந்த கன்றுகளும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகான கன்றுகளுங்க இது வேணாலும் நீங்கள் வாங்கிக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இது கிடாரி கன்று அதே மாதிரி இடத்துல கிடாரி கன்று இருக்குது பால் கறக்கக்கூடிய கன்றுகள் இருக்குது காளை மாடுகளும் இருக்குது பால் குடிக்கக்கூடிய சின்ன குட்டி கூட விற்பனை செய்கிறாரு அந்தந்த மாட்டினுடைய தரத்தை பொறுத்து ரேட் மாறும் ஏன்னா இதுதான் திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமிக்கு இந்த மாட்டினுடைய பாலை தான் அபிஷேகத்துக்கு அனுப்பி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக பிடிச்சிருந்தா வாங்கிக்காங்க